ஹாய் ஆல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சேப்பாக் ஸ்டேடியமோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் அங்கே இப்போ நம்ம மேட்ச் பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணலாம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதெல்லாம் நான் ஒரு டென் கொஸ்டின்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் வாங்க அந்த கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா கிரௌண்டுக்குள்ளே போகிறதுக்கு நம்ம ஏதாவது ஐடி ப்ரூஃப் காட்டணுமா அப்படிங்கிறது தான் ஆமாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் என்ட்ரன்ஸில் காட்டிட்டு தான் உள்ளே போக முடியும் ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக தெரிய வேண்டிய ஒரு விஷயம் அதுவும் இல்லாமல் நிறையா பேருக்கு இதில் பெரிய டவுட் இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணுவாங்களா ஆமாங்க டிக்கெட் அமௌண்ட் வந்து ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டுந்தான் எப்போயுமே ரீஃபண்ட் பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னா மொத்தமாக ஒரு மேட்சே கேன்சல் ஆயிடுச்சு அந்த மேட்சில் ஒரு பால் கூட வீசப்படவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக டிக்கெட் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க அதர்வைஸ் எப்போயுமே ரீஃபண்ட் கிடையாது இப்போது நீங்கள் மேட்ச் பார்க்க போகிறீங்க அப்படின்னா எத்தனை வயசில் இருந்து ஐபிஎல் டிக்கெட் கண்டிப்பாக மேட்ச் பார்க்க தேவைப்படும் அப்படின்னா மூணு வயசு மூணு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்கள்லேருந்து கண்டிப்பாக அதுக்கு மேற்பட்ட வயது உள்ள எல்லாருக்குமே வந்து ஐபிஎல் டிக்கெட்ஸ் வந்து மேண்டேட்ரி அடுத்ததாக ஸ்டேடியத்துக்குள்ளே புகைப்பிடிக்கிறதுக்கும் மது அருந்துவதற்கும் அனுமதி உண்டா அதுக்கு பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்குள்ளே புகைப்பிடிப்பதற்கோ மது அருந்துவதற்கோ அனுமதி கிடையவே கிடையாது ஸ்டேடியத்துக்குள்ளே வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போகலாமா அதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது ஸ்டேடியத்துக்குள்ள வாட்ரு பாட்டில்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுடு அப்போது ஸ்டேடியத்துக்குள்ளே என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு கேட்குறீங்களா ஸ்டேடியத்துக்குள்ளே உங்களால் ரெண்டே ரெண்டு பொருள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போக முடியும் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஃபோன் ரெண்டாவது வேலெட் அதாவது உங்களோட பர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேர் மேட்ச் பார்க்குறதுக்கு நிறையா ஊர்லேருந்து வருவாங்க எல்லோரும் இருந்து தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது பல இடத்துலேருந்து வருவாங்க அப்படி வர்றவங்க கையில் கண்டிப்பாக பேகோ வேறு திங்ஸோ கொண்டு வர தான் செய்வாங்க ஸோ அதெல்லாம் உள்ளே எடுத்துகிட்டு போக அலவுடாக நீங்கள் வந்து ஒரு பேகோ இயர்ஃபோனோ ஏதோ எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் அலவுட் அல்ல வாசல்லையே கண்டிப்பாக அதை எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க கண்டிப்பான முறையில் எதையுமே எடுத்துகிட்டு போக அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படி கொண்டு போகிற பொருளை அங்கே பத்திரமா வைக்கிறதுக்கு ஏதாவது லாக்கர்ஸ் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு லாக்கர்ஸோ எந்த ஃபெசிலிட்டிஸோ கிடையவே கிடையாது இப்போது எல்லாருக்கும் இருக்கிற பெரிய சந்தேகம் என்ன அப்படின்னா மேட்ச் பார்க்குறதுக்கு பெஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸ் எது எங்கேருந்து பார்த்தா மேட்சை பெஸ்ட்டு வியூவில் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் அது கண்டிப்பாக சி ஸ்டாண்ட்ஸில் இருந்து தான் ஏன்னா அதுக்கு பக்கத்தில் எல்லா பிளேயர்ஸோட பெவிலியன் இருக்கும் பெவிலியன்னா வேறு ஒன்றும் இல்லை பிளேயர்ஸோட சீட்டிங் ஏரியா அவங்க அங்கேருந்து தான் க்ரௌண்டுக்குள்ளே வருவாங்க ஸோ நீங்கள் எல்லோரையும் மோஸ்ட்டாக இருந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இன்னொரு டவுட் எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பாக இருக்கும் அது என்னென்னா ஸ்டாண்ட்ஸில் மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் கீழே இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் எது பார்க்குறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ரெண்டுமே வெவ்வேறு விதமான காட்சிகளை உங்களுக்கு கொடுக்கும் அதாவது நீங்கள் மேலேருந்து பார்க்குறப்போ மொத்த கிரவுண்டுமே உங்களால் கவர் பண்ணி பார்க்க முடியும் எந்த ஃபீல்டர்ஸ் எங்கே இருக்காங்க எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் அதுதான் மேலேருந்து பார்க்கறதோட பெரிய அட்வான்டேஜ் கீழேருந்து பார்க்குறதுலேயும் பெரிய அட்வான்டேஜ் இருக்குது என்ன அப்படின்னா உங்கள் சைடில் வர பிளேயர்ஸை நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பார்த்துக்க முடியும் இப்போ நீங்கள் லெக்ட் சைடில் இருக்கீங்க அப்படின்னா லெக் சைடில் ஃபீல்டிங் நிற்கிற லைனில் ஃபீல்டு ஃபோர் லைனில் ஃபீல்டிங் நிற்கிற ஃபீல்டர்ஸை வந்து உங்களால் க்ளோஸில் இருந்து வாட்ச் பண்ண முடியும் ஆனால் கீழே இருந்து பார்க்குறதுல இன்னும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப முன்னாடி இருந்து பார்க்குறீங்க அப்புடின்னா ஃபோர் லைனை தாண்டினதுமே கொஞ்சம் கேப் விட்டு எல்லா இடத்துலையும் வேலி அடிச்சிருப்பாங்க யாருமே உள்ளே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ அந்த வேலி வந்து கண்டிப்பான முறையில் கொஞ்சம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு கடுப்பாக இருக்கும் அந்த வேலியை தாண்டி பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது எதுக்கப்புறம் எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் உங்களுக்கு எது செட் ஆகும் உங்களுக்கு எது நல்லா இருக்கும்னு தோணுதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று அப்பர் ஸ்டாண்ட்ஸோ இல்லை லோவர் ஸ்டாண்ட்ஸோ அது உங்களோட சாய்ஸ் தான் இன்னொரு டவுட் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும் அது என்ன அப்படின்னா கேமராமேன் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணுவாரா மேட்ச்சில் ஒரு தடவை ஆகுது அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக கேமராமேன் நம்மளை ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டாங்க சப்போஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கிற நீங்கள் ஒரு அழகான பொண்ணாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக காமிக்கிறதுக்கு ஒரு சில பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதர்வைஸ் உங்களை கேமராவில் காட்டவே மாட்டாங்க நீங்கள் ஸ்க்ரீனில் வரவே மாட்டீங்க அதை தாண்டி நீங்கள் ஸ்க்ரீனில் வரணும் நம்மளை வந்து ஸ்க்ரீனில் காட்டணும் கேமராமேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேமராமேனை நீங்கள் தான் பார்க்க வைக்கணும் அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராட்னரி எஃபர்ட் தேவைப்படும் இது போக நான் ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா உங்களுக்கு குடிக்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ நிறையா பொருள் அங்கே கிடைக்கும் குடிக்கிறதுக்கு இப்போது எக்ஸாம்பிளுக்கு தண்ணி மிராண்டா கோக் இந்த மாதிரி இதுவும் சாப்பிட்றதுக்கு பிரியாணி பீட்சா பப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே கிடைக்கும் காஃபி எல்லாமே கிடைக்கும் ஆனால் எல்லாமே காசு தான் நீங்கள் இப்போது ஒரு தண்ணி குடிக்கணும்னு நினச்சா கூட கண்டிப்பான முறையில் அவங்ககிட்ட ஒரு கப் ஆஃப் வா வாட்ரு தான் வாங்கி குடிக்க முடியும் ஒரு கப்பில் தண்ணி வாங்கணுன்னா அதுக்கு பதினஞ்சு ரூபா வேணும் கண்டிப்பாக ஒரு ஸ்மால் சைஸ் பீஸா இரநூத்தி முப்பது ரூபா வரைக்கும் வரும் அது போக பிரியாணி எல்லாமே அது அதுக்குன்னு ஒரு ரேட் இருக்கும் அதை நீங்கள் அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா அன்னைக்கு ரேட் எதுவோ அதை கண்டிப்பாக சொல்லுவாங்க அதை பே பண்ணி தான் நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் உங்ககிட்ட சொன்னேன்ல வெளியே மேன்ஷனில் பேகு நம்மளோட திங்ஸ் எல்லாத்தையும் ரூம் புக் பண்ணி தான் வைக்கணும் அப்படின்னு அப்போது நாங்கள் ஃபேஸ் பண்ண இஷ்யூ என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் போயிருந்தோம் எங்களோட பேக் எல்லாத்தையும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்துகிட்டு அதில் பேக் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம் நாங்கள் அஞ்சு பேரும் போயிட்டு ஒரு ரூம் கேட்டோம் ஆனால் அதுக்கு அங்கே என்ன சொன்னாங்க அப்படின்னா அஞ்சு பேருக்கு ஒரு ரூம்லாம் கொடுக்க முடியாது கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ ரூம்ஸாவது நீங்கள் எடுத்தால் தான் அலோவ் பண்ணுவோம் ஒரு ரூம் மட்டும் தனியாக தர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டோம் நீங்கள் இத்தனை பேர் இருக்கீங்க யார் யார் வருவீங்க யார் யார் போகிறீங்கன்னே தெரியாது நீங்கள் பாட்டுக்கு ஒரு ரூம் புக் பண்ணிட்டு அஞ்சு பேர் உள்ளே போய் உட்காந்துக்குவீங்க எங்களுக்கே தெரியாமல் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க ஸோ அதனால் ரூம்ஸ் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு கடைசியில் நாங்கள் ஒரு ரூம் எடுத்து நான் ஒருத்த மட்டும் தான் போயிட்டு வச்சுட்டு வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருந்தது ஸோ அதெல்லாம் நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க இது போக வேறு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லு கேளுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் Thank you all bye